உங்களுக்கு நிம்மதி உண்டாக்குவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களை நான் நல்லா வச்சுப்பேன், பெருமைகளோடு வச்சுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வைக்கப்பட்ட இடத்துல, தலை தொங்கப்பட்ட இடத்துல எல்லாம் அவர் உங்களை என்ன பண்ணுவார்னா, உயர்த்தி வைப்பார், உங்கள் தலையை நிமிர்த்தி வைப்பார். நான் வெறுமையா இருக்கேன், எனக்குன்னு ஒண்ணு இல்லை, இந்த வாழ்க்கையில வெறுமை மட்டும்தான் இருக்கு, எந்த பெருமைகளும் இல்லைன்றீங்கள, நான் வெறுமையாதாங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்றீங்கள. தேவன் உங்களை உயர்த்தி வைக்கிறாரு. இங்க துக்கத்தோடு வாழ வேண்டாம், உங்களை புகழ்ச்சியோடு கீர்த்தியோடு தான் உங்களை வச்சுப்பாரு. நான் மரியாதை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன், கையில கிடைச்சேன்னு வச்சு செய்யறாங்க, அவங்க கீழே இருக்கிறேன்னு வச்சு செய்யறாங்க அப்படின்னு எத்தனை பேர் கவலைப்படுறீங்க. தேவன் அவங்க முன்னாடி உங்களை உயர்த்துவார், சரிங்களாங்க. அவங்க கையில கிடைச்சிட்டேன்னு சொல்லி என்ன வச்சு செய்யறாங்க, என்ன பண்ணுமோ, எப்படிலாம் தூக்கி போடணுமோ அப்படிலாம் தூக்கி போடுறாங்க. தேவன் உங்களை உயரத்தில் தூக்கி வைப்பார், சரிங்களாங்க. பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. தேவன் உங்களை புகழோடு வைப்பார், கீர்த்தியோடு வைப்பார். அந்த விதவை என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வீட்டில் அவ்வளோ அசிங்கங்கள், அவ்வளோ கெட்ட பேர் அவங்க அவங்களுக்கு வருது. கடன்காரங்க வந்து கத்துறாங்க, அந்த தெருவிலையே அவ்வளோ கெட்ட பேர் வாங்குறா அந்த விதவை. தலையை தொங்க போட்டுதான் அந்த தெருவிலையே நடந்து போறா. தேவன் பார்த்தாரு, ஒரே நாளில் கடனுக்கு பணத்தை கொடுத்துட்டாரு, கடனை அடைக்கிறதுக்கு பணத்தை கொடுத்துட்டாரு. அவ அந்த நாள்லயே பணத்தை அவ அடுத்த நாள்லயே அடைச்சிடுறா. எல்லாரும் அந்த தெருவில் கேட்குறாங்க, என்ன உன் குழந்தைங்களை பிடிச்சிட்டு போலியான்னு கேட்குறாங்க. இப்போ அந்த விதவை என்ன சொல்லியிருப்பாங்க, நான் கடனை கொடுத்துட்டேன், கடனை அடைச்சிட்டேன் என்ன அவன் தலையிலிருந்து சொல்லியிருப்பா. கடன்காரங்களுக்கெல்லாம் நான் கடனை அடைச்சிட்டேன் அப்படின்னு ஆண்டவர் அவளை செழிப்பாக வச்சுக்கிட்டாரு. எந்த தெருவில் அவர் தலை குனிந்தாலோ அந்த தெருவில் அவர் தலையை நிர்வீர செய்தார், ஓகேங்களாங்க. உங்களையும் அதே தான் சொல்கிறேன், நீங்கள் எங்கே தலை குனிஞ்சிங்களோ அந்த இடத்துல அவர் தலை நிமிர வைப்பார், ஓகேங்களாங்க. யோசிப்பு அவனுக்கே புரியல, அவங்க 10 அண்ணன்களும் காரணமில்லவே இல்லாமல் பகைக்கிறாங்க. சொப்பனக்காரன் கனவு உட்கார்ந்துட்டே கனவு காணுமா, இவனுக்கு வேற எந்த வேலை வெட்டியும் இல்லை அப்படின்னு கேவலமாக பேசினாங்க. அப்படி பேசும்போது நம்ம யோசிப்பு என்ன தெரியுமா நினைச்சாங்க, சரி எங்க அண்ணன்களுடைய புத்தி அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு நாள் அவன் தனியா மாட்டும் போது என்ன பண்ணாங்கன்னா, வச்சு செய்தாங்க அவனை. என்ன பண்ணுமோ, அவனை கொலை பண்ணிடலாம்னு நினச்சாங்க, அவனை குழியில் தூக்கி போட்டாங்க, அதுக்கப்புறம் அடிமையாகவே விற்றுட்டாங்க. அவனுக்கு என்னெல்லாம் நினைக்கணும்னு நினச்சாங்களோ அதெல்லாம் அவனை பண்ணி அனுப்புனாங்க. நீங்களும் நினைக்கிறீங்களா, நான் தனியாக கடிச்ச தனியாக மாட்டினேன்னு என்னை வச்சு செய்தாங்க, என்னை அசிங்கப்படுத்தினாங்க, என்னை அவமானப்படுத்தினாங்க, அடிமையாக விற்று போட்டாங்க, அவ்வளோ மோசமான அண்ணனுங்க கிட்ட மாட்டினான். தேவன் என்ன பண்ண தெரியுமா, அவங்க 10 அண்ணன்களை வாழ்க்கை ஃபுல்லா சாப்பாடுக்காக கை கட்டி நிக்க வச்சிட்டார். யோசிப்புக்கு கீழே எவ்வளோ பெரிய ஒரு தண்டனை தெரியுமா, அவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தாரு. யோசிப்பு எங்க இருந்தான், அவன் தான் பிரைம் மினிஸ்டரா இருந்தான் எகிப்துல. இந்த 10 அண்ணன்களும் வேற வழி கிடையாது, எங்கு போனாலும் சாப்பாடு கிடைக்காது, தம்பிக்கீழே தான் இருந்து ஆகணும். கை கட்டி அமைதியாக வாயை மூடிக்கிட்டு நின்னாங்க. யார் பட்ட பேர் வச்சு கேவலப்படுத்தி கையில் கடைச்சான்னு இஷ்டத்துக்கு பண்ணாங்களோ அவங்க முன்னாடி தேவன் உயர்த்தினார். உங்களையும் கையில் கடைச்சிட்டாங்கன்னு சொல்லி கேவலப்படுத்துகிறாங்களா, தேவன் உங்களை உயரத்தில் வைப்பார். அந்த நாட்கள் சீக்கிரமாக வருது, ஓகேங்களாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜபம் இல்லாமா, அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா, சாமி இறக்கம் காட்டுங்க, இறங்குங்கப்பா. அப்பா உங்க பிள்ளைங்களை கீர்த்தியாய் வச்சுக்க போறீங்க, உக்களோடு வச்சுக்க போறீங்க,
உங்கள் பிள்ளைங்க எங்கெல்லாம் அசிங்கப்பட்டாங்களோ, யாரெல்லாம் பட்ட பேர் வச்சு கூப்பிட்றாங்களோ அவங்க முன்னாடி உயரத்தில் வைக்க போகிறீங்க. சாமி அவங்கள நீங்கள் பெருமைகளோடு வாழ வைக்க போகிறீங்க. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவர்கள், மல்லீரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரை நீ கொண்டு துரத்துக்கிறேன், ஓடிப்போம். உங்கள் பிள்ளைங்கள ரத்த கொடிக்குள் மறைச்சிக்கோங்க. பசுத்த ஆவியான இருக்கங்க, ஞான ஸ்நானம் எடுக்கணும். சாமி உமக்கு நன்றி. இயேசுவின் தலங்களால் எல்லா வியாதிகளும் சரியாக்குவதாக, எல்லா பலவீனங்களும் சரியாக்குவதாக, கேன்சர் போன்ற வியாதிகள் சரியாகுவதாக, மரணப்படுக்கைகள் சரியாக்குவதாக, ஜீவ புஸ்தகத்துல எங்க பேரா எழுதி வைங்க. கிறுக்கி போட்டுடாதீங்க, நரகத்துல போட்டுடாதீங்கப்பா. எந்த ஒரு நொடி நீங்க வருவீங்கன்னு காத்துட்டு இருக்கோம் அப்பா. அந்த நொடி எங்களை கூட்டிட்டு போயிருங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஏசி முடிச்சவங்க எல்லாம் பிதாவே. அவனை நாளைக்கு பார்க்கலாம்.